மக்களே நான் உங்கள் கீர்த்தி அதாவது இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி நாம பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் அதாவது ரெண்டு ஸ்பெஷல் டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படினு பாத்தீங்கன்னா ஒன்னு இசை தினம் அதாவது இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே இசை அப்படின்றது பல பேருக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான விஷயம் அதாவது மியூசிக் இந்த மியூசிக்கை நம்ம எப்படி இருந்தாலும் கேட்போம் சோகமா இருந்தாலும் கேட்போம் சந்தோஷமா இருந்தாலும் கேட்போம் நம்மளுக்கு டென்ஷனா இருந்தாலும் கேட்போம் ஏன்னா மியூசிக் இஸ் எ ரிலாக்ஸேஷன் பல பேருக்கு அதோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே இருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இரண்டாவது ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் தினம் ஸோ இந்த விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கண்டென்ட்மே தேவை இருக்காது ஏன்னா அப்பா அப்படின்னும் போது நம்ம மனசுக்குள்ள எழும் ஆயிரம் வார்த்தைகளே நம்மளுக்கு அங்கே சொல்லிடும் அப்பாவை பற்றி ஸோ அப்பா அப்படின்ற உணர்வு எத்தனை பேருக்கு வந்து இருக்கோ இல்லையோ எனக்கு பர்சனலாக அப்பா அப்படின்னும் போது ஒரு சைட் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சைட் கண்ணில் கண்ணீர் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை சிச்சுவேஷன் அந்த மாதிரி நான் வந்து எந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணல என்ன பேச போகிறோம் அப்படின்றதே எனக்கு இது வரைக்குமே தெரியல ஆனால் உங்ககிட்ட வீடியோ பேசும்போது எனக்கு ஒரு திங் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது என்னோட அப்பாவை பற்றி நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் மெயினாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே வந்து அவங்க அப்பா தான் இருக்கும் நம்ம வெளியும் சொல்லிப்போம் ஏன்னா அப்பா அப்படின்றது ஒரு பெண்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ்வாகவும் இருப்பாங்க அதுவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரு முதல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வந்து அப்பா மட்டும்தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை பற்றி தான் அப்பாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என்னோட அப்பாவை பற்றி நான் பகிர்ந்துக்க போகிறேன் என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் எங்கள் அப்பா பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனை பிறந்தவர் அதாவது ஒரு பணக்காரனாக பிறந்தவர் ஸோ அவருக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே கொடுத்து அவங்க பெற்றோர்கள் வளர்த்ததே கிடையாது கஷ்டத்தையும் காட்டி வளர்த்தது கிடையாது ஏன்னா வந்து அவர் பிறக்கும் போதே அவர் குடும்பத்தில் பணம் அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் போக 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 அந்த பணம் ஒரு மனுஷனை எப்படிலாம் மாற்றும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஒரு மனுஷங்களுக்கு பணம் எவ்வளோ முக்கியமோ அந்த பணம் எந்த வகையிலேருந்து வருது எப்படி வருது எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த விஷயத்தை எங்கள் அப்பாவுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசு சேர்த்தாங்க அப்படின்றது யாருமே வந்து சொல்லலை ஸோ பணத்தை எப்படி சேர்க்கணும் அப்படின்றதும் தெரியலை ஸோ வளர 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 எங்கள் அப்பாவுக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ மேரேஜ் ஆனே ஆட்டோமேட்டிக்கலி நானும் என்னோட பிரதர் உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்க மாட்டேன் எங்கள் அண்ணாவும் ரெண்டு பேருமே நாங்கள் பிறந்தோம் ஸோ மோஸ்ட்டாக பெண்களுக்கு அப்பான்றது ஒரு ஸ்பெஷல் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் எது வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஏன் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் அப்பா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வரைக்கும் எனக்கு நான் பார்த்த அப்பா வேறு அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் என்னோடய அப்பா வந்து ரொம்பவே வேறு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் எயிட் வரைக்கும் சொன்னேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா என் மேலே இருந்த அன்பு பாசம் எல்லாமே வந்து எனக்கு டபுளாக கிடச்சிது ரொம்பவே நல்லாவே கிடச்சிது அந்த அப்பா எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டாரா அப்படின்றது நான் என்னை வரைக்கும் யோசித்த ஒரு விஷயம் ஆனால் எயிட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே எனக்கு கிடைச்சது இவர் தானா நான் பார்த்தது இவ்வளோ தானா எட்டு வருஷங்கள் ஐ மீன் எயிட் ஸ்டாண்டர்ட் வரையும் நான் பார்த்த அப்பா இதுதானா அப்படின்னு யோசித்ததும் உண்டு ஏன்னா அதுக்கப்புறம் நான் எயிட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி பார்த்த அப்பாவை இன்னை வரைக்கும் நான் தேடுறேன் கிடைக்கவே இல்லைங்க ஏன்னா எந்த ஒரு அப்பாவும் வந்து சொல்லக்கூடாத பல வார்த்தைகள் கேட்கக்கூடாத பல வார்த்தைகள் நான் கேட்டிருக்கேன் ஸோ எத்தனை பேர் வந்து என்னோடய அப்பா குடிகார அப்படின்றத வந்து பப்ளிக்காக சொல்வீங்கன்னு தெரியல நானும் இதை பப்ளிக்காக சொல்ல பல முறை வந்து தயங்கியிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்த எனக்கு ஏன் மனசு வந்து போக்கின ஒரே ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவர் வந்து யாருக்குமே தெரியாது பட் எனக்கு பர்சனலாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாக அண்ட் ரோட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா அவரை தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரோட ஃபேமிலிஸ் பற்றி சொல்லும் போது ஒரு மேடையில் தன்னோட அப்பா குடிகாரன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன் ஸோ என்னோட அப்பாவும் அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் தான்
ஸோ எங்களுக்கு சொத்துகள் அவ்வளோவாக இருந்தாலும் வெளியிருந்த பார்க்குறவங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படாத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே இருக்க எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்ருக்கோம் அப்படின்றது. ஸோ என்னோட அப்பா எனக்கு எது வரையும் ஸ்பெஷலாக இருந்தாரோ இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து வேறு மாதிரி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நான் வேறு மாதிரி பார்த்த ஒருத்தர் தான் என்னோட அப்பா. எப்பவுமே தன்னோட மகள் எது ஒன்று ஜெயிச்சுட்டு வரும் ஒரு சின்ன டிராயிங் காம்படிஷன் ஜெயிச்சுட்டு வந்தாலும் பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா. ஆனால் நான் நிறைய பேசி பேசுறது அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான விஷயம். அப்படி பேசி நான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்க போகும்போது இருந்த ரெண்டே பேர் யார்னா ஒன்று நான் இன்னொரு அப்பா. நான் மேடை மேலே எங்கள் அப்பா மேடை கீழே. அப்போது எனக்கு வந்து எவ்வளோ ஸ்பெஷலான தருணம் அப்படின்னா எவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வெறுத்திருந்தாலும் பாசம் அப்படின்னு இருந்தது. ஸோ எங்கள் அப்பா கீழே இருக்காரு அவருக்கு முன்னாடி இந்த அவார்டு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ளே இருந்த சந்தோஷம் வேற மாதிரி. ஆனால் அது வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் இதுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படின்றது மேடையிலிருந்து கேட்கும் போது கீழே இருந்த எங்கள் அப்பா கை தூக்கி. ஏன்னா நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனோ ஒரு அவார்டோ எது ஒன்று வாங்குறோம் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் அதுக்கான ஒரு அங்கீகாரம் வீட்டிலேருந்து கிடைக்கல அப்படின்னா அது எந்த அர்த்தமுமே இல்லை அப்படின்றத நான் கேள்விப்பட்ட ஒன்று. அப்போ தான் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு இன்னை வரைக்கும் எங்கள் வீட்டில் மதிப்பே இல்லை. ஸோ மெயினாக நான் ஸ்பெஷலாக நினச்ச ஒரு பர்சன் கிட்டே இருந்து மதிப்பே இல்லைன்னும் போது எனக்கு அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வெறும் ஒரு ஃபோட்டோவாக தான் தெரிஞ்சுது. வாலில் மாட்டின ஒரு ஃபோட்டோவை மட்டும்தான் தெரிஞ்சுது. இன்னை வரைக்கும் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிட்ருக்கேன். ஏன்னா யாருமே வந்து அதை ரெக்கார்னைஸ் பண்ணலை. ஸோ இதை விடுங்க. ஸோ என்னோடய அப்பா பற்றி ஒரு சில விவரங்கள் நான் சொன்னேன். ஸோ இன்னை வரைக்குமே என்னோடய அப்பா எனக்கு ஸ்பெஷலாக இருந்தாலும் நான் இங்கே பப்ளிக்காக சொல்ல விரும்பல. ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எங்கள் அப்பா வந்து லவ் பண்ணணும் அதுக்கு மாறாவே இப்போ வந்து என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் அ மேட்டர். ஸோ என்னோடய அப்பா பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணேன். ஸோ அப்பா அப்படிங்கும் போது பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கும். பல பேருக்கு அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில பேர் அப்பா கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சில பேர் அப்பா இல்லாமல் இருப்பாங்க, நிறைய பேர் அப்பா அவங்களோட பாசத்துக்காக இயங்கிட்டு இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தர். எனக்கு அப்பா இருந்தாலும் அவரோட முழுமையான பாசத்துக்காக இன்னை வரைக்கும் நான் ஏங்குற விஷயம், நான் ஏங்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என் அப்பா மட்டும்தான். ஸோ வந்து இந்த ஃபாதர்ஸ் டேல உங்கள் ஃபாதர்ஸ் கிட்ட உங்கள் அப்பாக்கள் கிட்ட நீங்கள் எவ்வளோ மனசுலேருந்து பேச முடியுமோ நீங்கள் பேசுங்க. அண்ட் இதை வந்து எத்தனை அப்பாக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை வருங்கால அப்பாக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பெண்ணோ இல்லை உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் திங் பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் திங் இது பெண் இது ஆண் அப்படின்னு பிடிக்காதீங்க. ரெண்டுமே வந்து உங்கள் குழந்தை தான். ஸோ நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்க கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறவங்க நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை அவங்க உங்ககிட்ட தாராளமாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டாக இருக்க பழகுங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாதர்ஸை ஃப்ரெண்ட்ஸாக வேணும் அப்படின்னு கேட்குற பல பேர் இருக்காங்க. ஏன்னா சொல்ல பெண்கள் நிறைய விஷயத்தை வீட்டில் சொல்ல பயப்படுறாங்க. அவங்களுக்கு பல ஆபத்துகள் வர காரணமும் இது மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் கேட்பீங்க அப்படின்றதுக்காக இல்லை, நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க. ஆனால் இவங்க சொல்லாத காரணம் என்னென்னா மறு நிமிஷம் நீங்கள் அந்த பள்ளியிலேருந்து அவங்க நிறுத்திடுவீங்களா அப்படின்ற ஒரு பயம்தான். அப்பா மேலே பயம் வரக்கூடாது, ஒரு அன்பு தான் வரணும். ஸோ அதை கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்க எல்லா அப்பாவும் வந்து பின்பற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஃபாதர்ஸ். வருங்கால வரப்போகிற எல்லா ஃபாதர்ஸ்க்கும் இப்போ இருக்க அப்பாக்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பகிர்வில் என்னோடய அப்பாவை பற்றி நான் ஒரு சில பகிர்வுகள் நான் பகிர்ந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சி வந்தவங்களுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. ஜஸ்ட் என்னோட ஒரு சில பிளாக்ஸ், என்னோட ஒரு சில பதிவுகள் மட்டும்தான் இதில் பதிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள், என்டர்டெயின்மெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, பிளாக்ஸ் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டே வித் மீ. நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் இதோட நான் கிளம்பி நேரம் வந்தாச்சு. அன்டில் தென் கீர்த்தி சைனிங் ஆஃப்.
இப்போ நான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் போட போற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு போன தெரிய வரும் பை பை மக்களே